ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்க கூட நான் ஷேர் பண்ண போறது என்னோட டெய்லி கிளீனிங் ருட்டீன். ஸோ துணியெல்லாம் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் மடிச்சு வச்சதுக்கு அப்புறமா அவங்க வேலை செய்யறதுக்கு ஆள் வருவாங்க. ஸோ அதையும் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும் வீடு, கொஞ்சம் கொச்சமுச்சான்னு இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நான் வந்து நீட் பண்ணி எடுக்க போறேன். வெளியில வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. கூடவே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் ஹால், கிச்சன் அண்ட் இன்னொரு ரூம் செட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் காலையிலேயே பால்லாம் காய்ச்சி அது பொங்கி கீழே விழுந்து அது மேலேயே சமைச்சு ரொம்ப கரப்படைஞ்சு போயிருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஃபுல் கிச்சனையும் நான் வந்து இப்போ க்ளீன் பண்ண போறேன். அண்ட் அதுக்கு முன்னாடியே வந்து பால்லாம் காய்ச்சி ரெஃப்ரிஜரேட் பண்ணி வச்சிருவேன். அண்ட் ரிது வந்து இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. டைம் வந்து 10:30 to 11. ஸோ இதுதான் வந்து கரெக்ட் டைம் ஃபார் கிளீனிங் அண்ட் என்னோட பர்சனல் ஒர்க்குக்கு. முதல்ல நான் வந்து கிளீனிங் கெனெல்லாம் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் அண்ட் ஒரு ஸ்பாஞ்ச் டவல் பிளஸ் கிளாஸ் கிளீனர். ஸோ இது வந்து கிளியா கிளாஸ் கிளீனர். நான் வந்து எங்கள் பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப அமேசிங்காக இருக்கு. ஸோ முதல்ல நான் கிளீன் பண்ண போகிறது டிவி ஸ்டாண்ட். ஸோ டிவி ஸ்டாண்ட் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு கிளாஸ் பொருள் ஆகட்டும், நீங்கள் கிளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வந்து இந்த மாதிரி இந்த எல்லோ கலர் கிளாத் வந்து நம்ம கார் துடைக்கிறதுக்கு இந்த பழைய காலத்தில் வந்துட்டு ரேடியோ மேலெல்லாம் போட்டி வச்சுருப்பாங்கல்ல அந்த கிளாத் தான். ஸோ இந்த துணி வந்து உங்களுக்கு ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்க்ராச்சஸ் எதுவும் வராமல் பார்த்துக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு கிளாஸ் கிளீனர் வச்சு கிளீன் பண்ணுறது இஸ் அட்வைசபிள். ஏன்னா நீங்கள் தண்ணியெலாம் வச்சு கிளீன் பண்ணிங்கன்னா ரொம்ப திட்டு திட்டாக படிஞ்சு போயிடும். ஆனால் இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் சோப் கண்டென்ட் இருக்கிறதுனால நல்லா கிளீனாகவும் அதே சமயத்தில் ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸும் கொடுக்கும். ஸோ கிளீன் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும்போது ஒரு நல்ல ஃபினிஷ் இருக்கும். அண்ட் வேறு எந்த பொருளும் வந்து நீங்கள் மேலே வச்சாலும் எதுவும் திட்டுப்படாமல் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். அண்ட் மறக்காமல் டேபிள்ஸ் எல்லாத்தையுமே வந்து கீழேயும் துடைக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. ஏன்னா நிறைய பேர் அதை நம்ம மறந்துடுவோம் மிஸ் பண்ணுறதுனால அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து மேலே கொஞ்சம் அசிங்கமாக தெரியும். டிவி ஸ்டாண்ட் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு பின்னாடி டிவியும் நான் வந்து ஃபுல்லாக துடைச்சி விட்டுட்டேன். கண்டிப்பாக அங்கே நிறைய தூசி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பக்கத்தில் இருக்கிற டீபாய். ஸோ டீபாயும் அதே மாதிரி தான், முதல்ல ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் வச்சு கம்ப்ளீட்டாக தொடச்சி எடுத்துட்டு அதுக்கு மேலே கிளாஸ் கிளீனர் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 5 இல்லைன்னா நீங்கள் ஒரு 10 மினிட்ஸ் கூட நீங்கள் அப்படியே அதை ஊற வச்சுட்டு கூட நீங்கள் தொடைக்கலாம். அதுவும் வந்து அட்வைசபிள் தான். டைம் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்ல ஒரு பளிச்சுன்னு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். இங்கே வந்து மெயின் 2 கிளாஸ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதை க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு ஹாலையும் வந்து ஓரளவுக்கு நான் இப்போ செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா தூங்கி எழுந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் சார் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் களைச்சி போட்டுருவார். ஸோ ஓரளவுக்கு நீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சோஃபாவில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொருளாக இருக்குது. இது வந்து காரில் வைக்கக்கூடிய பொருள், நாங்கள் மறந்துடுவோம்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்கோம். அண்ட் இது வந்து பாப்பாவோட பிளேமேட். அவன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை நான் போடுவேன், ஆனால் இன்றைக்கி வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாஃப்ட் பிளாங்கெட் பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னா ரொம்ப கோல்டாக இருக்குது அதனால. அண்ட் நெக்ஸ்ட் வந்து இப்போ ஓரளவுக்கு என்னோட டீபாய் அண்ட் இங்கே எல்லாம் செட் பண்ணி வச்சாச்சு. அவரோட புக்ஸு எல்லாம் அவர் எடுக்கிற இடத்துல வந்து புக்ஸ்லாம் வச்சுருக்கேன். அண்ட் இந்த புத்தர் ஸ்டாச்சு வந்து ஹோம் ஷாப் அப்படிங்கிற ஒரு இடத்துலேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அதனால உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். ஸோ இது இதனோட டாய் பாக்ஸ். அண்ட் ஹால்லாம் பெருக்கி முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வந்து அந்த ஸ்ப்ரெட்லாம் விரிச்சு வச்சுருக்கேன். ஸோ அவர் வந்து விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கிச்சனில் வந்து இந்த சைட் டேபிள் முதல்ல நான் க்ளீன் பண்ணி வைக்கணும். எத்தனை தடவை நான் இதை க்ளீன் பண்ணாலும் திருப்பி திருப்பி ஏதாவது ஒன்று வந்து சேர்ந்துட்டே இருக்கும். ஸோ தேவையில்லாதது எல்லாத்தையும் எடுத்து போட்டாச்சு. ஸோ சமைச்ச ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மேலே வச்சுட்டு ஃப்ரூட்ஸு அதெல்லாம் மட்டும் இதெல்லாம் தேவையோ அதை எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து என்னடா ஒரு மாதிரி கடகடன் சவுண்டு வருதே ரூம்குள்ளே இருந்து அப்படின்னு போய் பார்த்தா சார் தான் அவரோட புக்ஸ் எல்லாத்தையும் வெளியில் எடுத்து போட்டு ஒரு வழியாக பண்ணிட்டு இருந்தாரு. நான் சொன்ன மாதிரி இப்போலாம் அவர் வந்து அழறதே கிடையாது. எழுந்திரிச்சு பெட்லேருந்து கீழே இறங்கி வந்து ஏதாவது பிடிச்ச வேலை செய்வார். நான் என் பின்னாடி வந்து சடனாக நிற்பான், சர்ப்ரைஸ் கொடுப்பான். ஸோ வளர வளர வந்து குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வர்றது நல்லா கண்கூடாவே தெரியுது. என்னப்பா பண்றீங்க தங்கட்டா? புக் படிக்கிறீங்களா? யாரோடது அந்த புக்ஸு? யாரோடது? இப்போ வந்து எனக்கு வர வழியே இல்லை. அவனை வச்சுட்டே தான் நான் வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாகணும். ஏன்னா இதுக்கு மேலே இந்த கிச்சனில் வந்து நான் சமைச்சேன்னா இன்னும் அடிபிடிச்சு போய் ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ முதல்ல இந்த டஃப்பான ஸ்டெயின்ஸை வந்து எடுக்கிறதுக்கு நான் விம் லிக்விட் டிரெக்டாக அதில் ஊற்றி வச்சுருக்கேன். ஸோ ஊற்றி வச்சதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா நீங்கள் வாஷ் பண்ணாலே
உங்களுக்கு வந்து ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். வெரி சாரி அதை நல்லா ஷூட் பண்ண முடியல, ஏன்னா ட்ரைபாடெல்லாம் பிடிச்சி எடுத்து ஒரு பெரிய வழி பண்ணிட்டான். அண்ட் நெக்ஸ்ட் ஃபைனலாக நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த லைசால் கிச்சன் கிளீனர் யூஸ் பண்ணுவேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா வந்து இப்போ நம்ம அடுப்புலலாம் வந்து வெங்காயம் பூண்டு அந்த வாசனைலாம் வரும், பட் இது போட்டால் சுத்தமாக வராது. அதே சமயத்தில் நல்லா க்ளீனாக ஆகிடும், பளிச்சுன்னு இருக்கும். ஸ்டவ்வு ப்ளஸ் அடுப்பு மேடை, கிச்சன் சிங்க், இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். ஸோ ஓரளவுக்கு நான் வந்து கிச்சன் மேடை எல்லாம் முடிச்சாச்சு. கொஞ்சம் பாத்திரம் இருக்கு, அது வந்து தூங்குனதுக்கு அப்புறம் திருப்பி ஒரு 3 o'clock இல்லை 4 o'clock அந்த மாதிரி தான் என்னால் அதை வாஷ் பண்ணி வைக்க முடியும். இப்போ பாப்பாவோட லன்ச் டைம். ஸோ லன்ச் வந்து ஆல்ரெடி நான் வந்து உனக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இது க்ளீன் பண்ணும் போதே வெண்டைக்காய் ரைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்துருக்கீங்க அந்த ரைஸ்க்கு. அந்த ரெசிபி நீங்கள் பார்க்கணும்னா லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, மறக்காமல் செக் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பாப்பா கொஞ்சம் கொஞ்சமாக அவர் வந்து நினைவுக்கு வந்துட்டு இருக்காரு, கொஞ்சமாக விளையாடுவார். நெக்ஸ்ட்டு தண்ணி குடித்தான், தண்ணியெல்லாம் மேலே கொட்டிட்டு அப்படியே ஒரு அளவுக்கு அப்படியே ஆட்டம் பாட்டமாக போயிட்டு இருக்கோம். இதுதான் வந்து பக்கத்தில் இருக்கிற ரூம். ஸோ ரூம் வந்து இப்படி கொஞ்சம் என்ன சொல்கிறது, கச்சாமச்சான் தான் இருக்குது. இதை வந்து இப்போ ஓரளவுக்கு நான் செட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ஆரம்பித்தேன். இப்போ லன்ச்லாம் ஊட்டி விட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு சரி ஓகே க்ளீன் பண்ண விடுவான்னு பார்த்தா அவர் பாட்டு பேப்பர் எடுத்து தவணையாக உட்காந்து தொடச்சிட்டு இருந்தாரு. ஸோ எப்பயுமே வந்து நான் க்ளீன் பண்ணுறதை பார்த்துட்டு அவனும் வந்து கடக்கடன் எல்லாத்தையுமே நான் எப்படி பண்ணுவேனோ அதை அப்படியே காப்பி அடிச்சு பண்ணிட்டு இருப்பான். அதுதான் இங்க நடந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த சைட் டேபிள் வந்து நான் பக்கத்தில் அந்த ரூம்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா அங்கே எனக்கு என்னமோ ரொம்ப சேஃபாக இருக்க மாதிரி தெரியல, ஏன்னா குழந்தை வந்து சுற்றி சுற்றி விளையாடிட்டு இருக்கிறதுனால. ஸோ இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இதை நான் சிஸ்டம் டேபிளாக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கிளீனிங் பிளாக் வந்து என்னால் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ண முடியலை. ஏன்னா எனக்கு வந்து இந்த ரூம் இன்னும் நான் ப்ராப்பராக செட் பண்ணவே இல்லை. பட் கண்டிப்பாக இந்த பார்ட் 2 வந்து நான் டெஃபினட்டாக நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா அவன் வந்து என்னை க்ளீன் பண்ணவே விடலை சுத்தமாக. இதுக்கே வந்து 7-8 ஆயிடுச்சு எனக்கு, அதனால தான். பட் இந்த வ்ளாக் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, அண்ட் நீங்க புது சப்ஸ்கிரைபர்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.